திருவா திருச்சிற்றம்பலம் அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அருளிய அம்பலவாண தேசிகர் அருள் திரு அம்பலவாண தேசிகர் அருளிய சித்தாந்த பாக்குரோடை 526 பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்கணுமா? அதுக்கு முன்னால் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தாச்சு இல்ல? சரி, இருக்கட்டும், எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. 255 கன்னிக்கு பிறகு 526 பக்கம். உலகமும் உயிரும் இறைவனுடைய உடைமைகள், அதிலிருந்து விலகி யான் எனது என்று சொல்லுபவர்கள் வீணர்கள் என்று சொல்லுபவர்கள் வீணர்கள். அதாவது பொருள் பற்றும் முனைப்பையும் குறிக்கிறது தான் யான் எனது. சமஸ்கிருதத்தில் அகங்காரம் மமகாரம்னு சொல்லுவாங்க. எனது என்பது பொருள் பற்று, யான் என்பது தன்முனைப்பு. வீணர்கள் உணவுக்காக உயிரை கொன்று அதை தின்பவர்கள் அந்த வினையால் பந்தப்பட்டு நரகத்தில் விடுவார்கள். புலாலை உண்ணாதவர்களும் தான் உண்ணாமல் தன் விருந்தினர்களுக்காக உயிர்களை கொன்றால் நரகம் உண்டு. ஏன்னா பௌத்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கொன்று சாப்பிட்டாதான் பாவம், அடுத்தவங்க கொன்றதை சாப்பிட்டா என்ன கிடையாது, பாவம் கிடையாது என்பது பௌத்தர்கள் கொள்கை. பௌத்தர்கள் அசைவம் சாப்பிடுவாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க கொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்க கொன்றா என்ன செய்வாங்க, சாப்பிடுவார்கள் பௌத்தர்கள். இவர் அழகா சொல்றார் பாருங்க, அடுத்தவனுக்காக கொன்னாலும் நரகம்தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தான் அந்த அந்த பௌத்தர்கள் பேசுவாங்க. அந்த சித்தியார் பரபக்கத்துல பௌத்தர்களை பேச விடுவார் அருள்நந்தி சிவம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் தண்ணீர் பந்தல் வைக்கிறான், புண்ணியம் தண்ணீர் பந்தல் வச்சவனுக்கா குடிச்சவனுக்கானா, தண்ணீர் பந்தல் வச்சவனுக்கு தான். தண்ணீர் பந்தல்னு ஒன்று வச்சதுனால தான் அவன் என்ன செய்துக்கிட்டான், அதனால புண்ணியம் யாருக்கு தான், தண்ணீர் பந்தல் வைத்தவனுக்கு. இதை அப்படியே அவன் திருப்பி உல்டா பண்ணி விலங்குகளை கொன்றவனுக்கு தானே பாவம், தின்னவனுக்கு எப்படி வரும், தண்ணீர் பந்தல் தண்ணி குடிச்சவனுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல, அதுவும் சாப்பிட்டவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு அவன் வாதாடுவான் இவர்கிட்ட, அருள்நந்தி சிவாச்சாரியார்கிட்ட. அது அந்த இதில் இருக்குது, சித்தியார் பரபக்கத்தில் இருக்கு. அதுதான் இவர் எடுத்து அழகா சொன்னார். அதாவது கொன்றா பிறர் பொருட்டு கொன்றாலும் என்ன உண்டு, பாவம் உண்டு என்று சொன்னார். பல்வேறு நோய்கள் தனக்கு வந்துள்ள போது எல்லாமே சொல்றாரு சார். அந்த காலத்துல சமுதாயத்தோட இந்த சாமி ரொம்ப நெருங்கி இருந்திருக்கிறார். பல்வேறு நோய்கள் தனக்கு வந்தபோது விலங்குகளை கொன்று பலி கொடுத்து மீளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பந்தமாகவே அமையும், நரகிற்கே செல்லுவார்கள். அந்த உரையில் இருக்கிறது அப்படியே படிக்கிறேன், நீங்க வேணாலும் படிச்சு பாருங்க. மாயம் நிறைந்த இந்த உலகமே மதுபான சந்தை, அது இருக்கான் படிச்சு பாருங்க. மாயம் நிறைந்த இந்த உலகமே மது, உலகமே ஒரு மதுபான சந்தைங்கிறார். நீங்க டாஸ்மார்க் தான் மதுபான சந்தைங்கிறீங்க. அவரு 600 வருஷத்துக்கு முந்தைய என்ன சொல்றாரு, உலகமே மதுபான சந்தைனாரு. எல்லாமே மயக்கம் தானே, செல்போன் கடையில் போய் செல்போன்ல மயங்குனீங்கல்ல, அப்ப அது என்னது, மதுபான சந்தை தானே.
தியேட்டர்ல போய் அந்த சினிமால மயங்கினீங்கல்ல, அப்ப அது மதுபான சந்தை தானே. மயக்கிறது எல்லாம் மதுதான். இவ்வுலக சார்பில் அழுந்தாதவர்களே, இந்த உலக சார்பில் அழுந்தாதவர்களே நாம் உய்ய துணையாவார்கள். இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு கரூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சவங்க வந்து எனக்கு பத்திரிக்கைங்கும் போது அந்த பையன் அப்படியே, அதனால ஒண்ணு இல்லை, எங்க அப்பா இருந்தா எங்களுக்கு என்ன செய்வாங்களோ அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பையன் ஒரு வார்த்தையை சொன்னான். ஏன்னா அவங்க அப்பாவும் நானும் அப்படி நெருக்கமா இருந்தோம் கரூர்ல. அவர் தான் எல்லாரையும் இங்க வளர்த்து விட்டாரு, தேவாரத்துல எல்லாத்திலையும் வளர்த்து விட்டாரு, எல்லாரையும் வளர்த்து விட்டாரு. இதுக்கு சொல்லிட்டானு செல்வராஜ் ஒரு மணிக்கு எந்திரிச்சு புறப்படுறாரு, நான் 3:30 எந்திரிச்சு புறப்படுறேன். கல்யாண மண்டபத்துலங்கிறாங்க எங்க, கரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. பத்திரிகையில பார்த்தா கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து 7-8 கிலோமீட்டருக்கு அவுட்டர்ல ஈரோடு ரோட்ல ஒரு கோயில்ல கல்யாணம். ஆமா, மண்டபத்துக்கு போங்க மண்டபத்துக்கு போங்கிறாங்க. நாங்க சுதாரிச்சு நல்ல வேலை எச்சரிக்கை எங்க போயிட்டோம், கோயில் போயிட்டோம். கோயிலுக்கு போனா தாலி கட்டுறதை பார்க்க முடிஞ்சது எங்களால், நாங்க போனவரை தான் தாலி கட்டுறதே. இப்ப இதே வந்து நாம அந்த தூக்கத்துக்கு மயங்கினாலும், விடிய காலம் இவர் வண்டி எடுத்துட்டு வரும்போது நீங்க வண்டி எடுக்கும்போது 4 மணிலாம் இருக்கும். இங்க நம்ம கோயில் முன்னால 5 மணிக்கு நிக்கிறாரு, கோயில் முன்னால அதுக்கு முந்தி. ஆமா, அதுக்கு முந்தி இங்க வந்து சேர்ந்தாச்சு. அப்ப இதுல நீங்க அதுல ரெண்டா பிரிச்சு விடணும், நமக்கு மற்றவங்களுக்கான வேறுபாடு அதுதான். நம்ம வந்து அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, நம்ம வந்தா நம்ம நல்லா இருப்போம்னு அவங்க நினைச்சிட்டாங்க, நம்ம உய்வோம்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்போ நம்ம அந்த உய்வுக்கான துணையா என்ன செய்யணும், நிக்கணும். நம்ம அந்த வார்த்தையை காப்பாற்றணும். எல்லாருமே இந்த கிளைமேட் ஒத்துக்கிடாதவங்க தான், எல்லாரும் அந்த டைமுக்கு புறப்பட்டு கலந்து அவங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதில் என்ன தெரியுமா, அந்த ஊர்காரங்களே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சிவனடியாரில், அதுக்கு பிறகு தான் மற்ற சிவனடியார்களே வந்தாங்க. ஆமாம், டவேரா எடுத்துட்டு போய் அவர் அந்த அந்த வரியை பிடிங்க, இப்போ திரும்ப அந்த வரியை பாருங்க. இவ்வுலக சார்பில் அழுந்தாதவர்களே உய்வுக்கு துணையாவார்கள். இப்ப அதுல வந்து பொருள் போயிருமே, தூக்கம் போயிருமே அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை நாம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, கடமையும் செய்ய முடியாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம மேல என்ன வச்சிருந்தாங்க, நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல எப்படின்னா, நானும் சக்திவேலும் போய் வகுப்படுக்கிற நாள்லாம் 4வது ஞாயிறு தோறும் அவங்க வீட்டுல டிஃபன் சாப்பிடுவோம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க வந்து போனா அவங்க வீட்டுல நல்லது நடக்கும்னு நினைச்சாங்க. அது நடந்ததுங்கிறது தான் மகிழ்ச்சி, நடந்ததுங்கிறது தான் மகிழ்ச்சி. அதான் அவர் சொல்றாரு, இது ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு தொடக்க நிலை சைவர்களுக்கே, சைவர்களாலேயே இப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுது. நாம அப்படின்னா ஞானிகள் எப்படி இருப்பாங்க, நம்மளை விட்டுருங்க, ஒரு தொடக்க நிலை சைவர்களாலேயே இப்படி ஒரு மகிழ்ச்சியை ஒரு உயிருக்கு கொடுக்க முடியும்னா ஞானிகள் எப்படி இருப்பாங்க, அதை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு இது இடம். இவ்வுலக சார்பில் அழுந்தாதவர்களே உய்வுக்கு துணையாவர். இதுல அழுந்துதல் என்ன என்னது, அதைத்தான் நான் சொன்னேன். ஐயோ பணம் போயிருமே, ஐயோ தூக்கம் போயிருமே, ஐயோ டைம் போயிருமே. இப்போ கமலன் டீச்சருக்கு 3 மணிக்கு தாராபுரத்தில் இருக்கணும், நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனதே 1 மணிக்கு மேலே தான். ஆமாம், 12:30 1 மணி, அதுக்கு பிறகு அவங்க புறப்பட்டு எங்கே போகணும், தாராபுரம். அப்போ இதில் நம்ம கொஞ்சம் அழுந்துதல் நமக்கு குறைவாக இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்குது. அழுந்துதலே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம அழுந்துதல் மற்றவர்களை விட நமக்கு குறைவாக இருக்கிறது. ஆதலால் சாயா அன்பினை நாள்தோறும் தழைக்க செய்கின்ற, சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எங்க இருக்குது திருவாசகம், அது அப்படியே உரையா போட்டாங்க. சாயா அன்பினை நாள்தோறும் தழைக்க செய்கின்ற குருலிங்க சங்கம வழிபாட்டு நெறியில் நிற்போரே நமக்கு உற்ற துணையாவார். யார் நமக்கு துணைனா, யார் கோயிலை சார்ந்திருக்கிறாரோ. இந்த இடத்த நீங்க பிடிச்சுக்கிடுங்க, டெய்லி வகுப்புனா யார் டெய்லி படிக்க சொன்னது, நம்ம ஆட்களே நம்ம கூட்டத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க, நீங்க கவனமா இருந்தா பிழைச்சிங்க. நம்ம ஆட்களே வகுப்புக்கு டெய்லி போகாத, டெய்லி போய் படிச்சு என்ன கண்டா, அது இது பாடத்துக்காக வரல, நான் பலமுறை சொல்லிட்டேன். நான் உங்களை சந்திக்கலைன்னா நான் டுமியில் ஆயிடுவேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து கோயிலில் உட்காந்தோம்னா பிழைச்சோம். இந்த பாதையில் நம்ம நல்லா போகலாம், இதில் வராதவங்கெல்லாம் எதுவும் கெட்டு போயிட போயிடல, நம்முடைய பயணம் என்ன செய்யும் நல்லா இருக்கும். அதான் அவர் சொல்கிறாரு,
சாயா அன்பினை நாள்தோறும் தழைக்க செய்கின்ற, இன்னைக்கு தெரிஞ்சிடுங்க குருலிங்க சங்கமம் எதுக்குன்னா அன்பு குறைவராமல் பார்த்துக்கொள்ளும். சிவபெருமான் மேல் வைத்திருக்கின்ற அன்பு குறையாம இருக்கணும்னா இந்த மூணு கம்பல்சரி. என்னது? குரு, லிங்க, சங்கமம். இப்போ குருனா இப்போ நம்ம வந்து நம்ம வழிபடுகின்ற இப்போ தட்சிணாமூர்த்தியும் குரு தான். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் நம்ம வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நானா உனக்கு வந்து திருவாசகம் நடத்த போறேன், உன்னுடைய தகுதிக்கு உங்கள் வாத்தியாரும் தகுதி குறைஞ்சவர், நீயும் தகுதி குறைஞ்சவர், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து எதையாவது பண்ணுங்கன்னு அனுப்புறாரு. உன்னுடைய லெவலுக்கெல்லாம் யார் வர முடியாது? சனகாதி முனிவர்கள் தான் நான் வர முடியும். உங்கள் வாத்தியாரும் ஒரு அரகுறை, நீங்களும் அரகுறை, ஒரு இடத்துல உட்காந்து எதையாவது சாதனை பண்ணி உருப்பட பாருங்கன்னு தான் அவர் சொல்லுவாரே தவிர, இனிய கும்பிட்டுட்ட நாளை காலையில் உனக்கு இங்கேயே தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து பாடம் நடத்துறேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நான் சொல்லலை, உமாபதி சிவன் தான் சொல்கிறாரு திருவருட்பயனில், விடம் நகலம் மேவினும் மெய்ப்பாவகனின் கடனில் வருவதுன்னு ஒரு மந்திரம் இருக்குது. விடம் நகுலம், வீட்டில் போய் தேடி பாருங்க, அந்த மந்திரம் ரொம்ப முக்கிய சைவத்தில். விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் கடனில், அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னா, அதாவது பாம்பும் கீரியும் என்னது? பகை. பாம்பும் கீரியும் பகை, ஆணவ மலமும் சிவபெருமானும் பகை பொருள் சைவ சித்தாந்தத்தில். சைவ சித்தாந்தம் ஆணவமும், ஆணவம் இருட்டு, அவர் ஒளி, போலீஸும் கள்ளனும் மாதிரி. புரியுதா? போலீஸே கள்ளன் தானுன்னு கேட்கக்கூடாது, அது வேற, அது எனக்கு தெரியாது. போலீஸும் கள்ளனும் மாதிரி, போலீஸ் வந்தால் எது ஒளிஞ்சுக்கிடும்? கள்ளன் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இறைவனுக்கு முன்னால் ஆணவ மூலம் பகை பொருள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சைவசித்தா உமாவதி சிவன் அழகாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஆணவ மூலம் சிவனுக்கு பகை பொருள்னா சிவன் வந்தால் ஆணவ மூலம் போகணுமல்ல, ஆனால் சிவன் வந்தால் போகாது, அதுதான் சைவ சித்தாந்தம். சிவன் வருவதனால் ஆணவ மூலம் போகாது. அதுக்கு அவர் சொன்னார், பாம்புக்கு பகை கீரி, கீரி வருவதனால் பாம்பு விஷம் போகாது. பாம்புக்கு பகை கீரி தானே, அப்ப கீரி வந்தா பாம்பு விஷம் போகணும்ல? போகாது. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரங்களை படித்து கொண்டு பாவனை செய்து தன்னை கீரியாக நினைத்து கொண்டு பாவித்து மந்திரம் சொல்றான் பாருங்க, அந்த மந்திரவாதி வந்தா எது போயிடும்? பாம்பு விஷம் போயிடும். அதே மாதிரி சிவபெருமான் வந்தா ஆணவங்களும் போகாது. அந்த சிவனையே நினைத்து மந்திரம் சொல்லி சிவோகம் பாவனையிலிருந்து ஐந்தெழுத்தை சொல்லி சிவனை பாவித்து பாவித்து இருக்கிறான் பாருங்க, அந்த குரு வந்தானா ஆணவம் மலம் போவோம். யார் வந்தா போகாது? வந்தா போகாது. இவ்வளவு பெரிய மந்திரம் திருவருட்பயில இருக்குது. விடம் நகுலம்னா கீரி நர்த்தம். விடம் நகலும் மேவினும் மெய்ப்பாவகனில் கடனில் இவன் அப்படின்னு கடைசி ரெண்டு வரி வரும், பார்த்து குறிச்சுக்கிட்டு நீ வீட்டில் போய். புரியுதா? அதனால குருலிங்க சங்கமத்தின் பயன் என்னன்னு கேட்டா இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கிறார். அன்பு குறை, சிவன் மேல் என்ன குறையாம பாத்துக்கிடும், அன்பு குறையாம பார்த்து சிவன் மேல் அன்பு குறையாமல் இருப்பதற்கு மூன்று வழி. ஒன்று கோயிலில் வழிபாடு செய், ரெண்டு குருவோட இரு, அடியாரோட இரு. இப்ப இந்த மூணையும் தான் நம்ம சேர்த்து செஞ்சிட்டு இருக்கோம். இந்த மூன்றும் மாணிக்க வாசகருக்கு கிடைக்கிறதுக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? நிறைய வேறுபாடு. ஏன்னா மாணிக்க வாசகருக்கும் கோயில் கிடைத்தது, நமக்கும் கோயில் கிடைத்தது. மாணிக்க வாசகருக்கும் குரு கிடைத்தார், நமக்கும் குரு கிடைத்தார். மாணிக்க வாசகருக்கும் திருக்கூட்டம் கிடைத்தது, நமக்கும் திருக்கூட்டம் கிடைத்தது. அவர் திருக்கூட்டத்தினால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறாரா? அடியரில் குட்டி அதிசயம்னா சொன்னார். நமக்கு அடியார்கள் கூடி சண்டை தானே வந்திருக்குது, சண்டையை போட்டு தானே பிரிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம அடியார்கள் அந்த அடியார்கள் அல்ல. புரியுதா? அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா குருவை குறை சொல்லுவாங்க. நீங்க மாணிக்க வாசகர் நாதாடி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அதாவது உண்மை விளக்கத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டாரு. இதற்கு பதில் சொல்லுவதற்கு நான் மெய்கண்டாரும் அல்ல, இந்த கேள்வியை கேட்பதற்கு நீ மனவாசம் கடந்தாரும் அல்ல அப்படின்னு. அத மாதிரி அப்போ இதுல வந்து ஒரு கேள்வி இதுல இருக்குது, எல்லாத்துலயுமே கேள்வி இருக்குங்க. பதில் என்னுடைய கற்பித்தல நான் கொஞ்சம் கவனமா இருக்கிறேன். பதிலை விட எது முக்கியம்? கேள்வி முக்கியம். இதுல என்ன கேள்வினா, நமக்கு குருலிங்க சங்கமம் கிடைப்பதற்கும் மாணிக்க வாசகர் கிடைத்ததுக்கு என்ன வேறுபாடுனா, அவருக்கு குருலிங்க சங்கமம் பிராரத்த வினை தாக்காமல் இருக்க, ஆகாமியும் வராமல் இருக்க. அவருக்கு குருலிங்க சங்கமம் வந்து மெயினா எதுக்கு? இந்த பிறவி வினை தாக்காமல் இருக்கும், புது வினைகள் வராமல் இருக்கும்.
நமக்கு குருலிங்க சங்கம் என்ன பண்ணும்னா, இப்போது சைவத்தில் நாம் இருக்கிற நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். அவ்வளவுதான். நம்ம பிராரத்த வினையெல்லாம் பற்றி பேசக்கூடாது. நமக்கு வினையெல்லாம் அது இருக்குது, எத்தனை பிறவி கட்டினாலும் தீராத அளவு கடன் குன்றைய அணைய குற்றங்கள் இருக்கு. நமக்கு வந்து இது நம்ம இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம வந்து இதை தொடர்ந்தோம்னா, நான் இதை தொடர்ந்தாலும் நீங்க இதை தொடர்ந்தாலும் இந்த குருலிங்க சங்கமும் நம்ம இந்த நிலையிலிருந்து என்ன செய்யும், அடுத்த நிலைக்கு நம்ம அழைத்து செல்லும். அதாவது மல்டி மில்லியனர் எல்லாம் சேர்ந்து சந்திச்சா அதுல வர்ற லாபம் வேற, அதுக்காக பெட்டி கடைக்காரங்க எல்லாம் சந்திச்சா ஒண்ணுமே வராதுன்னு சொல்ல முடியுமா சார்? மல்டி மில்லியனர் எல்லாம் சேர்ந்து ஒரு மண்டபத்துல மீட்டிங் போடுறாங்க, அதுல சில நன்மைகள் வரும். பெட்டி கடைக்காரன் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டா ஒண்ணுமே வராதுன்னு சொல்ல முடியுமா? பெட்டி கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாளையில இருந்து நாம இந்த பொருளை கூட 2 ரூபாய் சேர்த்து விற்கிறோம், 2 ரூபாய் கூட்டி வித்துட்டான்ல. சவர தொழிலாளிகளுக்குன்னு சங்கம் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு அவன் அமௌண்ட எங்கே முடிவு பண்ணிடுறான், சங்கத்துல முடிவு பண்ணி அட்டையில கட்டி போட்டுடுறான். நம்மால் குடுக்கறானோ கொடுக்கலையோ அவன் முடிவு பண்ணி கட்டி போட்டுறான்ல. நம்ம குடுக்கற காசை மனமும் வந்து வாங்குவான். நீங்க கராரா பேசணும், அட்டையை கையை காட்டிடுவான். சங்கத்துல முடிவு பண்ணிருக்கு, சங்கத்தை ரூல்ஸை மீறாதீங்க. அப்போ அதனால வந்து நம்மை போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு குருலிங்க சங்கமும் நன்மை செய்யாதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற அன்பு, சிவன் மேல் இருக்கிற அன்பு என்ன செய்யும், அதிகமா அதிகமா. அதைத்தான் அவர் சொன்னார், நெறியில் நிற்போரே நமக்கு அவர்தான் துணைவர். தெரிஞ்சிடுங்க, சைவ பயணத்துல யார் நமக்கு பயன்படுவாங்கன்னா, யார் குருலிங்க சங்கமத்தில் இருக்க விரும்புகிறாரோ. சிலர் நினைக்கிறாங்க புத்தகத்தில் இருக்குது எழுதி பேசிடலாம், ஆன்லைன்ல இருக்குது கேட்டு பேசிடலாம். ஆன்லைன்ல குரு கிடையாத, ஆன்லைன்ங்கிறது ஒரு சடப்பொருள் தானே சார்? ஆன்லைன்ங்கிறது ஒரு சடப்பொருள், அது ஒரு மின்சாரம், அது ஒரு எலக்ட்ரானிக். அதுல இருந்து உங்களுக்கு குருவர்கள் எப்படி வரும், அறிவு வரும், புரியுதா? யார் நாள்தோறும் அதனாலதான் நம்ம போராடுறோம். இது வந்து கஷ்டமான ஒரு வேலை, இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். டெய்லி சந்திக்கிறது தான், ஒரு 20 நாளாவது 25 நாளாவது நம்ம சந்திக்கணும்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம நிலையில நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். நம்ம கூட்டத்தையே பார்த்தா தெரியும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறது என்ன செய்யும், தெரியும். எவ்வளவோ நம்ம கூட்டத்துல மாற்றங்கள் வந்திருக்குது. ஆதீனமே நம்முடைய குருகுல பேரை அச்சடிச்சு தருது, நம்ம கையிலே தருது. அப்படின்னா நம்ம குருகுலம் எந்த அளவுக்கு மேல வந்திருக்குன்னு பார்க்கணும். அதனால அவர்கள் தான் நமக்கு பயன்படுவார்கள். அருள் பொங்கும் சிவவேடமும் சிவ பூஜையுமே மெய். இந்த இடத்துல ஒரு நெஞ்சுவிடு தூத பொருத்தி படிக்கணும், அதுலயே வருது பாருங்க, அதுலயே 5வது வரி பாருங்க. அந்த வரிகளை எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து தாரேன். நெஞ்சுவிடு தூதுன்னு இருக்கும், நெஞ்சுவிடு தூதுல உமாபதி சிவன் சொன்னதை இவர் அப்படியே ரிப்பீட் பண்ற, புரியுதா? சிவவேடமே பூசையுமே மெய்யென்றான் இறைவன் சொன்னாராம். எது சிவவேடம் அடி திருக்கூட்டம் மெய், சிவ பூஜை மெய், மெய்யென்றான். பொருள் செல்வத்தையும் அதனால் வாழும் மனை வாழ்க்கையும் நிலையற்றது என்றான். இது அப்படியா அங்க இருக்குது, எதுல நெஞ்சு விடுதுல இருக்கிற மூல வரிய சாமி அப்படியே சொல்றார். அதாவது அந்த இந்த வரி அப்படியே தான் இருக்குது, வேடமும் பூசையுமே மெய் என்றானுங்கிற அப்படியே இருக்கும். நெஞ்சு விடுதுல பொய் என்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே நீடியதோர் நெஞ்சு விடுதூதின் நிகழ்த்தும் உபதேசமுறா என்று அவர் சொல்றதுல இருந்தே அந்த வரியை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டார். சிவ பூஜை மெய், சிவ வேடம் மெய், மற்ற எல்லாமே பொய்ங்கிறார். அதாவது சிவ பூஜை மெய்னா என்னதுன்னா, சிவ வேடம் மெய்யினா என்னதுன்னா, இப்போ நாம வந்து ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், அதற்காக நம்ம ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம்னா அதற்கு சில வேடங்கள் நமக்கு இருக்குது. அதற்கான விலை உயர்ந்த சட்டையை ரெடி பண்றோம், அதற்கான ஆடைகளை ரெடி பண்றோம், நகைகளை ரெடி பண்றோம். ஆனா அது நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நீங்க 50 வயசுல போட்ட 25 வயசுல போட்ட நகையை எத்தனை வயசுல போட முடியாது. எங்க ஏரியாலாம் அந்த நகைகளை கழிச்சிருவாங்க, குறிப்பிட்ட வயசுக்கு மேல அந்த நகையை போட்டா ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்ப அந்த அலங்கார பொருள் நம்மை விட்டு என்ன செய்யுது, போயிடும். ஆனா 7 வயசுல ருத்ராட்சம் கட்டினா 70 வயசுலையும் கட்டலாமே, அது ஒண்ணும் புரிஞ்சா போதும். அந்த ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சா போதும், வேற ரெண்டாவது புரியறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் சிம்பிளான ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறேன், புரியுதா? 7 வயசுல ருத்ராட்சம் கட்டினா 70 வயசுலயும் அது தன்னுடைய மங்களத்தை என்ன செய்யாது, இழக்காது. ஆனா நீங்க கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, எங்க அம்மா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அந்த குறிப்பிட்ட நகைகளை எல்லாம் போட மாட்டேன்ட்டாங்க. இது என்னுடைய வயதுக்குரிய நகை கிடையாது. அதே மாதிரி சேலைகளே, அந்த வயதானவங்களுக்கு ஒரு சேலையே வச்சிருக்கிறீங்க, ஆனா வயதானவங்களுக்கு ஒரு ருத்ராட்சம், குழந்தைகளுக்கு ஒரு ருத்ராட்சம் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அது அதை புரிஞ்சதுன்னா போதும்,
அதனாலதான் எனது அது அதுதான் மெய் சிவ பூஜை மெய்ன்னு ஏன் சொன்னாருன்னா, ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது, உங்க வீட்டில் வந்து 1008 வேலை பார்க்குறீங்க. ஆனா உண்மையில நம்ம அந்த உயிருக்காக சம்பாதிச்ச நேரம் எது? அந்த பூஜை நேரம் தான், பூஜை நேரம் தான். மற்ற எல்லாமே குடும்பத்துக்காக உழைச்சிருக்கிறோம். அவங்க நன்றி சொல்லுவாங்க, நன்றி இல்லாம கூட போவாங்க. அது அது வந்து அந்த உயிருக்கு செய்தது தானே, யாருக்கு செய்தது கிடையாது. நீங்க பெத்த கடமைக்காக அந்த உயிருக்கு செய்தீங்க. உங்க உயிருக்கு நீங்க செய்தது எது? அந்த சிவ பூஜை மட்டும்தான் உங்க உயிருக்கு வந்து சேரும். அது நாம் செய்த வினையினால் அந்த உயிருக்கு செய்ய வேண்டிய கடமையில போயிடும். அதனாலதான் அந்த பூஜை மெய்யின்னு சொன்னார். பொருட்செல்வத்தையும் அதனால் வாழ்கின்ற வாழ்க்கையையும் நிலையற்றது என்றான். இவை தேவையற்றதுன்னு சொல்லுவேன், நிலையற்றது, பொருள் நிலையற்றது, மாறும். எல்லா வகையான பொருளும் பார்க்கலாம். இப்ப நான் வந்து இந்த துறைக்கு வந்ததே சைவம் தெரிஞ்சதுனால வரல, வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். சம்பளமே இல்லாம வேலை பார்த்துருக்கிறேன், 5 years வேலை பார்த்துருக்கேன் சம்பளம் இல்லாம. 10 வருடம் தமிழாசிரியர் வேலை பார்த்துட்டு 11வது வருடம் 750 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சிருக்கிறேன். அதே ஓய்வு பெற நேரத்தில் வருஷத்துக்கு 85,000 ரூபா டேக்ஸும் கட்டியிருக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். அவரே பொருளாதாரத்தில் கீழே விழுந்து தடுமாறுறதையும் பார்த்துருக்கிறேன். இப்படி வாழ்க்கையில் எது எல்லா பார்ட்டையும் நான் பார்த்துட்டேன். மாதம் 100 ரூபாய் சம்பளத்துக்கு டியூஷன் எடுக்க போயிருக்கிறேன். மாதம் 100 ரூபாய் சம்பளம் இதே ஊர்ல யார் கூட எடுத்துங்கிறத வேணா காட்டுறேன். முருகன் ஒருத்தர் இருக்கிறார், மாதம் 100 ரூபாய் சம்பளம் டியூஷன். அது வந்து மாசம் முடிஞ்சா 100 ரூபா தருவாரு, டியூஷன் முடிஞ்சோன்னு 2 ரூபாய் டீ குடிப்போம், அவ்வளவுதான் சம்பளம். இதே ஊர்ல வேலை பார்த்துருக்கிறேன். இதுல வந்து இந்த கல்விங்கிறது எனக்கு அனுபவமானது அறிவினால அல்ல, வாழ்க்கையில நம்ம சந்திச்ச அனுபவங்கள்னால. இதே ஊர்ல 10-11 8-6 அந்த பாய் வீட்டில் தான் நாங்கள் 10 வருஷம் குடியிருந்தோம். 10 வருஷம் அந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். காந்தி அங்கே தான் வளர்ந்தான், காந்தி அங்கே தான் படிக்க போனான். அப்படி வாழ்க்கையை வந்து நான் தாண்டியே வரல. எப்படி தான் வந்தேன்? நான் கடந்து தான் வந்தேன். என்ன செய்து வரல? தாண்டி வரல. இந்த பாடங்கள் தான் நமக்கு பாடமாச்சுது. அப்போ அந்த வாழ்க்கையில் போராடுறவங்களுக்கு வந்து எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கறத விட எதில் தான் அதிக ஆர்வம் வரும்? அனுபவத்தை சொல்லி கொடுத்து அவங்க தடுமாறாமல் நம்ம என்ன செய்யணும், வழிகாட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த பாடங்கிறத விட அதில் தான் ஆர்வம் காட்டும். காரணம்னா நம்ம அதை தாண்டி வந்திருக்கிறோம், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த செல்வம் மனை வாழ்க்கை இதெல்லாம் நம்ம நிரந்தரம்னு என்ன செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வறுமையை மட்டும் பார்த்துருந்தா செல்வத்தில் நாட்டம் இருக்கும், செல்வத்தை மட்டும் பார்த்துருந்தா வறுமை தெரியாது. நானெல்லாம் எல்லாம் பார்த்தது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வயசில் சாயங்காலம் 6 மணி ஆனால் எங்கள் வீட்டு திண்ணையில் எங்கள் அப்பாட்ட சம்பளம் வாங்குறதுக்காக உட்காந்துருப்பாங்க விவசாய கூலி வேலை செய்வாங்க. அதையும் எங்கள் அப்பா பார்த்துருக்கேன். அதே விவசாயமே இல்லாமல் எங்கள் அப்பா உட்கார்ந்துருந்ததையும் நான் பார்த்துருக்கிறேன், எல்லாமே பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த இதெல்லாம் வந்து இதையெல்லாம் நம்ம பின்னால் என்ன ஓடு ஓடுன்னு ஓடினாலும் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் நமக்கு நிலை கிடையாது. இன்றைக்கு நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை என்ன செய்கிறோம், ஈட்டுறோம், சம்பாதிக்கிறோம். இதையெல்லாம் நெஞ்சு விடுதுவதில் சாமி சொல்லியிருக்கிறாருங்கிறத நான் ஏற்றுக்கிடுவேன். வேறு விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அந்த ஆன்மா என்ற பெண் சொல்லுகிறது. நம்ம எல்லா மந்திரத்தையும் திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்றைய பாடப்பகுதி இந்த அளவில் நம்ம எல்லா பாடப்பகுதியும் நிறைவு செய்வோம். சிவாய நமன். பிழைத்தவை பொறுப்பையெல்லாம் ஒரு கடமை பொறுத்து சிவாய நமன். பண்டார சாஸ்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. நேற்று இந்த வேடம் பற்றி சொன்னீங்க. இங்கே உள்ள சிவராத்திரி